நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:6. அவன், அதாவது சகேயு, சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். ஆமேன். இயேசுவும் திரள் கூட்ட ஜனங்களும் எரிகோ பட்டணத்தில் சென்று கொண்டிருந்த போது குள்ளனாகிய சகேயு இயேசுவை பார்க்க ஆவலாய் காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்திருந்தான். சகேயு அமர்ந்திருந்த மரத்தினர்கள் இயேசு வந்து சகேயுவை பார்த்து, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இந்த சகேயு யார்? இவன் ஒரு பெரிய பணக்காரன், ஊரிலே முக்கிய மனிதன், ஆயக்காரனின் தலைவன், உயர்ந்த அரசு அதிகாரி, டாக்ஸ் கலெக்டர், வட்டிக்கும் விடுபவன். இதனால் ஜனங்கள் இவனை பொதுவாக பாவி என்றே அழைப்பார்கள். இங்கே இயேசு சகேயுவிடம் வந்தார். சகேயுவே வரவில்லை. இயேசுவே சகேயுவிடம் முதலில் பேசினார். சகேயு பேசவில்லை. சகேயு இயேசுவை பார்க்க மட்டும் விரும்பினான். இதையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உதாரணமாக கொள்ளுங்கள். இயேசு உங்களை தேடி வந்துள்ளார். அவரே உங்கள் அருகில் வந்துள்ளார். நீங்கள் அவரை பார்த்து பேசும் முன் அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்தேன் என்று வேதவசனம் சொல்கிறது அல்லவா. சகேயு யார் என்றால் இவன் ஒரு பாவி. சகேயுமே தன்னை ஒரு பாவி என்று அழைக்கிறான். இன்று தங்களை நான் ஒரு மாபெரும் பரிசுத்தவான், நீதிமான் என்று சொல்லும் அநேகர் இருந்தாலும் ஒரு பாவியை தேடித்தான் இயேசு வந்தார். சகேயு அந்நேரத்தில் மேலே இருந்தான். இயேசுவின் முதல் வார்த்தை என்ன? நீ மேலே இருந்து, அதாவது சகேயுவே, நீ சீக்கிரமாக கீழே இறங்கி வா என்றார். ஆம், எனக்கு அருமையான நண்பர்களே, நீங்களும் உங்களை தாழ்த்தி உங்கள் பெருமையிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். நீங்கள் உங்கள் பெருமை நின்று தாழ்மையாக இறங்கி வந்தால் நம் பரிசுத்த தேவன் உங்கள் இல்லத்தில், உங்கள் பரிசுத்த இருதயத்தில் வாசம் செய்து தங்க விரும்புகிறார். சகேயு இயேசுவை சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனது போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வீட்டிற்கு, உங்கள் இருதயத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஆமேன். காட் பிளெஸ் யூ.